வணக்கம். ஆ ஸ்வர்ணலட்சுமி, விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து. இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு, தமிழ் மொழிக்கு வெளிநாட்டவர் ஆற்றிய பணி மற்றும் தொண்டு. அவர்களை எப்படி தமிழ் மொழி கவர்ந்தது, அவர்கள் என்னென்ன நல்செயல்களை தமிழ் மொழிக்காக செய்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். நம் தமிழ்மொழி இனிமையும் செம்மையும் பெருமையும் வாழ்ந்த உலகத்தவர் அனைவரும் அறிந்த ஒரு மொழி. இம்மொழி கடலை கடந்து வெளிநாட்டவர்களுக்கு அவர்களின் பால் அவர்களுக்கு நல்ல ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் தமிழ்மொழி மேல் கொண்ட பற்றினால் அவர்கள் இத்தமிழகத்தில் வந்து அவர்கள் வாழ்நாளில் பல நாட்களை இங்கு செலவழித்து அதன் பின் அது தமிழ் மொழியில் உள்ள நூல்களையும் மொழிபெயர்த்துள்ளனர். அத்தகைய வெளிநாட்டவர்களில் ஒருவரான ஜியு போப் அவர்கள் அவருடைய வாழ்நாள் காலம் 1820 1908 வரை. தமிழ் மக்களின் நினைவில் என்றும் அனைவரும் போற்றக்கூடிய ஒரு நல்ல வெளிநாட்டவர் இவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர் மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்நாள் முழுவதும் தமிழ் தொண்டாற்றத்துக்காகவே அவர் வந்து செலவு செஞ்சுருக்காரு. திருக்குறள், நாலடியார், திருவாசகம் இது மூணு தமிழ்மொழி நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். அது மட்டும் அல்லாமல் தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற ஒரு தமிழ் கவிதைகளின் தொகுப்பை இவர் குறிப்புகளோடு எளிமையான குறிப்புகளோடு வெளியிட்டுள்ளார். அடுத்ததாக ராபர்ட் கால்டுவெல், இவர் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழிகளின் இலக்கணம் குறித்து ஆய்வு செய்தவர். திராவிட மொழிகளின் ஆராய்ச்சிக்கு இவருடைய புத்தகமே இத்தகைய புத்தகமே ஒரு மூல புத்தகமாக இருக்கிறது. இவர் செய்த திராவிட மொழிகளின் இலக்கணம் என்ற ஒரு நூல். அடுத்ததாக இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் மையமாக கொண்டு தன் மத போதனைகளையும் தமிழ் துண்டுகளையும் மேற்கொண்டு உள்ளார். அதன் பிறகு மூன்றாவதாக பெஸ்ஸி அப்படின்ற ஒருத்தவர், இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஆங்கில பெயர் அது. இவர் வந்து லத்தீனை சேர்ந்தவர். இவர் வந்து வீரமாமுனிவர். இவருடைய இயற்பெயர் பெஸ்ஸி, ஆனால் வந்து வீரமாமுனிவர் என்ற பெயரை மாற்றியுள்ளார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அனைவராலும் போற்றப்படும் இன்னொரு வெளிநாட்டவர் இவர். இவர் ஜெசூட் பாதிரியார் ஆவார். இவர் போப் போல ஜியு போப் போல தன் வாழ்நாளில் அதிகமான நாட்களை தமிழுக்கென்றே தொண்டாற்றியுள்ளார். இவர் பல தமிழ் இலக்கிய நூல்களை எழுதியுள்ளார். முக்கியமாக சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், தீந்தமிழ் காப்பியமான தேம்பாவணி இவர் தந்துள்ளார், பரமார்த்த குருவின் கதைகள், தமிழ் லத்தீன் அகராதி, வேத விளக்கம் ஆகிய முக்கிய நூல்களை இவர் வெளியிட்டுள்ளார், தமிழில் வெளியிட்டுள்ளார். அடுத்ததாக ஆலன் டேனியலு, இவர் வந்து பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். தன் வாழ்நாள் பெரும் பகுதியை தமிழ்நாட்டிலேயே செலவழித்தியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் தொன்மைவியல் மற்றும் இசையில் இவர் ஒரு வல்லுநர். காசியில் இந்து பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியவர். இவர் வந்து இவருடைய முக்கியமான பங்கேற்பு என்னவென்றால் சிலப்பதிகாரத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். அடுத்ததாக ஐந்தாவது நபர் வின்ஸ்லோ மிரன், இவர் ஆங்கிலம் மற்றும் தமிழ் அகராதியை கொடுத்துள்ளார். இவருடைய ஆங்கிலம் மற்றும் தமிழ் அகராதியில் 67,000 சொற்கள் முதல்முதலாக ஆங்கிலத்திலிருந்து ஆங்கிலம் தமிழ் கலந்த ஒரு அகராதியில் 67,000 சொற்கள் வந்து இதில் வெளியாக உள்ளது. இது வெளியாகிய ஆண்டு வந்து 1862. இவர் பெயர் வந்து வின்ஸ்லோ மிரன். அடுத்ததாக ஜூலியன் வின்சன், இவர் வந்து தமிழ் இலக்கணத்தினை ஃப்ரெஞ்சு மொழியில் எழுதியவர். சீவக சிந்தாமணி மற்றும் திருக்குறளின் ஒரு பகுதியை மொழிபெயர்த்துள்ளார். கடைசியாக ராபர்ட் நோபல் என்பவர் இத்தாலிய நாட்டைச் சேர்ந்த ஜெஸ்யூட் பாதிரியார். அதுக்கு முன்பு வீரமாமுனிவர் ஜெஸ்யூட் பாதிரியார் என்று சொல்லியிருந்தார். இவர் ஜெஸ்யூட் போதகர். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் மற்றொரு பெயர் வந்து அகத்தத்துவ போதகர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் வந்து பிரபலப்படுத்திய இவர் முக்கியமான நிறைய நூல்களை கொடுத்துள்ளார். ஆனால் கோவில், அருள், பிரசாதம், குரு, வேதம், பூசை ஆகிய சொற்கள் இவரால் பிரபலமடைந்தன. இது மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய வெளிநாட்டவர் தமிழின் பால் ஈர்க்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இங்கு தொண்டாற்றி அவர் வாழ்நாள்களில் அதிகமான பகுதியை தமிழுக்கென்றே செலவழித்துள்ளனர். அத்தகைய நல்ல ஒரு தூய்மையான தொன்மையான மொழியே நம் தமிழ் மொழியாகும். அதனை சீராக பாராட்டி வரப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.